அன்புமிக்க நேயர்களே, ஆச்சரியத்துடன் வணக்கம். என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறீர்களா? இன்று யாரோ பேசியது என் செவியில் ஒலித்து விட்டது. என்ன வேணும்னா என்கிட்ட இருந்து போட்டும்டா. என் படிப்பை மட்டும் என்கிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாது. ஆஹா, எவ்வளவு பெருமை இது! உண்மைதானே, படிப்பு யாருக்கு கொடுத்தாலும் வளருமே தவிர குறையாது என்பது ஆச்சரியமான பேருண்மைதானே. அதனால்தான் செல்வத்திலெல்லாம் பெரிய செல்வம் கல்வி செல்வமே என்று கற்றறிந்த சான்றோர் கூறுகின்றனர். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பெற்றோரும் தம் குழந்தைகளுக்கு எப்படியாவது இந்த கல்வி செல்வத்தை வழங்கிவிட வேண்டும் என்று தவமாய் தவம் இருக்கின்றனர். ஆகவே மாணவர்களே, மாணவிகளே, என்ன செய்தாலும் இந்த வருடம் போகத்தான் போகிறது. அதை நன்றாக படித்து போக்கிவிட்டால் அடுத்த வருடம் இந்நேரம் உங்கள் கையில் இந்த படிப்பின் சான்றிதழும் பயனும் இருக்குமல்லவா? ஆகவே மாணவ கண்மணிகளே, நன்றாக படியுங்கள். அன்பு இளைஞர்களே, கல்விக்கு வந்த இந்த பருவம் மீண்டும் வராது. ஆகவே இந்த கல்விக்குரிய பருவத்தில் எந்த வருடத்தில் இருக்கிறீர்களோ அதை படித்து முடித்து விடுங்கள். சஞ்சய், நீ டென்த் படிப்பதில் கான்சென்ட்ரேட் பண்ண. இங்கே 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 எங்க வீட்டுல? ஓ, உங்கள் வீட்டிலும் ஓர் சஞ்சய் இருக்கிறானா? வணக்கம் சஞ்சய் தம்பி, நீங்க நன்றாக படிக்கணும் தான் நான் இன்று உங்களுக்காக இந்த சிந்தனையை எடுத்துக்கொண்டேன். அடடா யசோதா, அதற்குள் சோர்ந்து போகாதே. உங்களுடன் 10ஆம் வகுப்பு படிக்கும் அனைத்து செல்லங்களுக்கும் தான் இந்த கடிதம். அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, டீச்சர் எவ்வளவு மெனக்கெட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சிந்திக்க சொல்லல. நான் சொல்றதெல்லாம் இந்த காலத்தை திரும்ப பெற இயலாது. இது உன்னுடைய காலம், இதை இழந்தால் அது உனக்கு நஷ்டம். ஆகவே படி படி படி. இந்த வருடம் உன் வேலை படிப்பு மட்டும்தான், படிப்பு மட்டும்தான் தங்கமே. அதனால் படி. திரும்ப திரும்ப ஒவ்வொரு மாணவ குழந்தைகளையும் நான் கேட்கிறேன், படி. உன் பாடத்தை மனப்பாடம் பண்ணு. மனப்பாடம் பண்ண மட்டும் படி, இல்லை இல்லை, தேர்வு எழுதி முடியும் மட்டும் படி. படித்ததை எழுதிப்பார், படித்ததை கூட படிப்பவருக்கு விளக்கமாக எடுத்து சொல்லிப்பார், படித்ததை கூட படிப்பவருக்கு விளக்கமாக எடுத்து சொல்லியும் பார். அம்மாவுக்கு படித்து காட்டு. உன் வீட்டில் உள்ள உனக்கு முக்கியமாக மனதில் பட்ட இடத்தில் அமர்ந்து அங்கு உனக்கு முன் உள்ள உன்னை ஈர்த்த ஒரு பொருளின் முன் படித்துப்பார். எஸ்ஏ க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் எல்லாம் படித்துவிடு. ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் படித்துவிடு. ஸ்மால் ஆன்சர்ஸ் எல்லாம் படித்துவிடு. பைஹார்ட் பண்ண வேண்டியதை படித்துவிடு. என்ன முதல்லையே எல்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? அதான், அன்றன்று எடுக்கும் பாடங்களை இப்படி அன்றன்று பிரித்து படித்து முடித்து விட தொடங்குங்கள். இன்னைக்கு எடுத்த பாடத்துல எது பெரிய க்வெஸ்சன் வரலாம், எது எஸ்ஏ க்வெஸ்சனா வரலாம், எது ஷார்ட் க்வெஸ்சன் வரலாம், எது ஸ்மால் க்வெஸ்சனா வரலாம் அப்படிங்கறத உங்க மேடங்கிட்ட கேட்டு, உங்க மிஸ் கிட்ட கேட்டு நீங்க படிக்க கத்துக்கணும். ஹாஸ்டல்ல உள்ளோர் கம்பைன் ஸ்டடி பண்ணுங்க, குரூப் ஸ்டடி பண்ணுங்க, எல்லா ஹோம்ஒர்க்கும் கையோடு செய்து கொள்ளுங்கள். எதையும் மீதி வைக்காதீர்கள். அப்போதைக்கப்போது முடிப்பதால் பெரிய ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் என்றும் உங்களுக்கு உண்டு. கடவுளுக்கு தன் கடமையை செய்யும் சிறுவர் சிறுமியரை மிக மிக பிடிக்கும், மிக பிடிக்கும். நீ கல்விக்காக செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாமல் உன்னை தயார் பண்ணி உதவி செய்வார். ஆகவே நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இவ்வளவு அருமையாக படிக்கும் பக்குவம் பெற்ற இந்த குழந்தைகளை யாருக்குத்தான் பிடிக்காமல் போகும்? எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும்.